சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் சமையல் சம்பந்தமான வீடியோலாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைப்போன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது கருணைக்கிழப்பை பயன்படுத்தி சாம்பார் வைக்கலாம், அதே மாதிரி புளிக்குழம்பு வைக்கலாம். இதில் வந்து கருணைக்கிழம்புக்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கணும், அது தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா கருணைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருணைக்கிழங்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சு அது தோலை வந்து உரித்து எடுத்துக்கணும். உரித்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறு சிறு துண்டுகளை நறுக்கி வச்சுக்கோங்க. வடைச்சட்டியை வச்சு நம்ம காய வச்சுங்க. காய வச்சுட்டு வந்து எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. வெந்தயம், சோம்பு, நறுக்கி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு மூணையும் சேர்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே சொல்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போடுங்க, நல்லா வாடையாக இருக்கும். உப்பு தேவையான அளவு வந்து இப்போயே சேர்த்துக்குங்க, அப்போ தான் வந்து தக்காளி வந்து நமக்கு கரையும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வைக்க போகிறது கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு. அது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே நம்ம அந்த புளி கரைக்கிறது அப்படின்னா அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி கழுவுன தண்ணியில் வந்து நம்ம புளியை வந்து கரைக்கிறது தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதாவது நம்ம சேர்த்த தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, வெந்தயம், சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க கருணைக்கிழங்க ஆட் பண்ணுங்க. கருணைக்கிழங்கு சேர்த்து நம்ம அந்த மசாலா மாதிரி இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே வந்து கருணைக்கிழங்கில் ஒட்டுற மாதிரி கிண்டுங்க. இந்த கருணைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏன்னா நிறைய மருத்துவ குணங்களை பெற்றிருக்குது. கருணைக்கிழங்கு வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துட்டோம்னா நம்மளுடைய இடல் இறையை குறைக்க முடியும், அதே மாதிரி வாதம் சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வாக அமையும். அதே பார்த்திங்கனா எலும்புகள் சம்மந்த பார்த்திங்களா எலும்புகளுக்கு வந்து நல்லா வலுவூட்டக்கூடிய ஒரு கிழங்கு வகையில் கருணைக்கிழங்கு ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூலம் நோயை வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கருணைக்கிழங்குக்கு மட்டும்தான் உண்டு சரிங்களா. அதனால் வந்து இதில் நிறையா சத்துக்கள்லாம் இருக்கிறது. முடிந்தளவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை கருணைக்கிழங்கு சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி ட்ராவல் போகிறவங்க அதாவது வந்து சிஸ்டத்தில் உட்காந்து புக் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. கருணைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த நாக்கில் வந்து அரிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நம்ம அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கருணைக்கிழங்கு போட்டு வதக்கிறோம் சரிங்களா. கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னா வந்து அதனுடைய நாக்கில் வந்து அரிக்கிற தண்ணி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புளி வந்து கரைக்கிறோம் பார்த்திங்களா அது வந்து அரிசி கலைஞ்ச தண்ணியில் தான் வந்து நம்ம அரிசி வந்து அரிசி கழுவுனதில் இருக்குதுங்களா அந்த தண்ணியில் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனாலையும் நமக்கு வந்து நாக்கரிப்பு தன்மை வந்து குறையும் சரிங்களா. அதனால் முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசி கழுவுறீங்களா அந்த அரிசி கழுவி எடுக்கும்போது அந்த தண்ணியை எடுத்து வச்சு அதில் புளியை கரைச்சி பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும், அது தவிர பார்த்திங்கன்னா நல்லா ருசியாகவும் இருக்கும். இந்த நாக்கு வந்து அரிக்கிற தன்மைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி வந்து நல்லா வதக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அரிசி கலைஞ்ச தண்ணியில் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றுங்க. தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம அரைச்சிக்க மிளகா பொடி, வீட்டில் வந்து நம்ம பொடி எப்படி அரைக்கும் சொல்லி பார்த்தீங்களா, அனைத்து குழப்பத்துக்கு ஒரே பொடி வந்து அரைக்குது. அது ஏற்கனவே முன்னாடி வீடியோ நான் அப்படி பண்ணியிருக்கேன், அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இந்த வீடியோட எண்டில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவையான அளவு சேர்த்துங்க, ஏன்னா புளிக்குழம்புனா கொஞ்சம் வந்து காரம் சேர்த்துக்கிற நல்லது. இதில் வந்து காரம் விரும்பாதவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் முடிந்த அளவு காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. கிழங்கு மசாலா எல்லாத்துலேயும் வந்து நம்ம போட்டிருக்க குழம்பு பொடியில் சேர்ற அளவு கிண்டுங்க. அதாவது அரிசி கழுவி வச்சுக்கோங்களா, அதில் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி வந்து புளி தண்ணி சரிங்களா, புளி கரைச்சி வச்சுருக்க தண்ணீரை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா புளி குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது புளி கரைச்ச புளி வந்து கரைச்சி ஊற்றணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புது புளி அப்படின்னா வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மியாக பண்ணிக்கலாம். இப்போ கருப்பு புளி ஊற்றினீங்க அப்படின்னா குழம்பு வந்து கருப்பாகவே மாறிடும். அதனால தான் எல்லாருமே அதிகப்படியாக வந்து நம்ம வீட்டில் வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்ததுக்கப்புறம் வந்து எல்லோரும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இதுலேயே வந்து நீங்கள் கருப்பு புளி கொஞ்சம் வந்து புதிய புளியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அது கொஞ்சம் ருசியாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம எல்லாமே வந்து இப்போ குழம்புக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா அதை கொதித்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கினா அவ்வளோதான், புளிக்குழம்பு கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது வந்து நிறைய மருத்துவ குணங்களை பெற்றுள்ள ஒரு வகையான கிழங்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதிகப்படியாக சொல்கிறது வந்துன்னா மூலம் மூல நோயை வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கருணை கிழங்கு உண்டு. அதே பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடியது, வாதம் சம்பந்தமான நோய்களுக்கு ஒரு மருந்தாக அமையக்கூடிய ஒரு கிழங்கு வகை இது. அதே மாதிரி உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு தடவை குறைச்சிக்கலாம், ஏன்னா இயற்கை முறையில் குறைக்கிறது தான் நல்லது. அதனால் வந்து இந்த மாதிரி உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அவ்வளோதான், நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வெந்து கொதிச்சு வந்துச்சு, குழம்பு கொஞ்சம் வத்திருச்சு இல்லைங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நல்லா வத்த ஒட்டியது இன்னும் நல்லா வத்த வைங்க, வத்த வச்சு நம்ம சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் நமக்கு தண்ணி யூஸ் பண்ணால் நல்லா வத்தணும். அவ்வளோதான், இந்தளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர்லாம் வத்தி நல்லா குழம்பு வத்துற அளவுக்கு இருக்கிறோம். அவ்வளோதான் சரிங்களா, இது வந்து நமக்கு தேவையான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் இந்த வீடியோ முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.